இது மகிமை நேரம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டி வருகிற ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை எண்ணி தேவனுக்கு நான் ஸ்தோதிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கிருபையின் பொக்கிஷத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம்? அந்த கிருபையை விருதாவாக்கி விடுகிறோமா, இல்லை அந்த கிருபையை தவறான விஷயத்தில் நாம் பயன்படுத்துகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மூன்று பேரை குறித்து நாம் தியானித்தோம். மோசேயை குறித்து நாம் தியானித்தோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளை குறித்து நாம் தியானித்தோம். தாவீதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கிருபையை போக்கடித்தவர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒருவேளை நமக்கு இது ஒரு பாடமாய் அமையும். நம்முடைய வாழ்க்கையில இப்படி நாம் செய்யாதபடிக்கு, இப்படி செய்வதில் நாம் எச்சரிக்கையா இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். எனவேதான் இன்றைக்கு இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கிற ஒரு ஆள் சவுல். சவுல் ராஜாவை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். சவுல் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை அவர் போக்கடித்து விட்டான். ஒரு ராஜா என்கிறதான ஒரு ஸ்தானத்திலிருந்து அவர் இறக்கிவிடப்பட்டார். ஏன் அந்த கிருபை அவரிடத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டதற்கான காரணம் என்ன? அவரிடத்திலே காணப்பட்டதான ஒரு கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை நிமித்தமாக சவுல் அந்த அவர் ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை அவர் போக்கடித்து விட்டார். ஒன்று நாளாகமும் 17:13 சொல்கிறது, நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக்கினது போல அவனை விட்டு விலகாமலும் அவனை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்னென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இந்த வசனத்தை யார் யாருக்கு சொல்கிறார்? ஆண்டவர் தாவீதுக்கு சொல்கிறார், அவருடைய குமாரனாகிய சாலமோனை குறித்து சொல்கிறார். ஆனால் உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை விலக்கினதை போல, அப்படியானால் சவுலை விட்டு என்னுடைய கிருபையை நான் விலக்கினது போல உன்னுடைய குமாரனிடத்தில் நான் விலக்க மாட்டேன். சவுலினிடத்திலிருந்து அந்த கிருபை விலகி போனது, தாவீதுக்கோ கிருபை பெருகினது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான இந்த கிருபையை நம்மை விட்டு விலகாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் எப்படியாக சொல்கிறது? கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்ப என்ன அர்த்தம்? கிருபை நமக்கு கிடைக்குது, கிருபை நமக்கு இலவசமா கிடைக்குது. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு கிருபை தராரு. ஆனா அந்த கிருபையை நம்மை விட்டு விலகாம காத்துக்கொள்வது யாருடைய கையில இருக்குது? நம்ம கையில இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? கிருபை நம்மை விட்டு விலகும். எப்ப விலகும்? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நம்ம நடக்கும் போது, ஆண்டவருடைய வழியை விட்டு நம்ம தூரமாய் போகும் போது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிருபை நிமித்தமாக தகுதி இல்லாத ஒண்ண தகுதிப்படுத்தி மேல வச்சிருக்கிறார். ஆனா அந்த நம்ம உணராதபடிக்கு, இது என்னுடைய சுயத்தினால் வந்தது, இதனுடைய சுய லாபத்தினால் வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு இந்த சுயத்தின் நிமித்தமாய் நாம் விழுந்து போகும் போது இந்த கிருபை நம்ம விட்டு விலகுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துல கிருபையை நாம் நம்மை விட்டு விலக்கி கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. சவுல் ஆண்டவர் தனக்கு கொடுத்த கிருபையை அவன் உணராமல் போனபடியினால் சவுலை தள்ளிவிட்டு ஆண்டவர் அந்த கிருபையை எங்கோ ஆடு மேய்த்து கொண்டிருந்ததான ஒரு சகோதரனாகிய தாவீதுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம யோசித்து பார்க்கணும், இன்னைக்கு அநேகரோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருப்பா. உங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறான், அந்த கிருபையில நீங்க நிலைத்திருக்கிறீங்களா? அந்த கிருபையை உண்மையாய் உணர்ந்திருக்கிறீங்களா? இல்லை இது என்னால் வந்தது என்கிறதான ஒரு கர்வத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு வீண் பெருமை நமக்கு இருக்கிறதா? இந்த வீண் பெருமைக்குள்ளாக நாம் இருக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை உண்மையாய் உத்தமமாய், ஆண்டவரே இது உம்மால் உண்டானதல்ல, ஆண்டவரே இது என்னால் உண்டானதல்ல, இது உம்முடைய ஈவு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. 1 Samuel 15 வாசிக்கிறோம். நான் 15:11 நாம் வாசிக்கும் போது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவர் சவுலை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன் சவுல் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவன் போய்விட்டான்? ஆண்டவர் ஒன் சொன்னார், ஆனால் சவுல் செய்ததோ வேறொன்று. இப்படி சவுல் செய்ததனால், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்ததனால், ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு சவுல் காணப்பட்டதனால், சவுலை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார்.
கொல்லப்படுகிறார். கடைசியாக என்ன நேர்ந்தது? அந்த கிருபை சவுளை விட்டு விலகி போனது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை நம்மை விட்டும் கூட கர்த்தர் தன்னுடைய கிருபையை விலக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதும் நிருபம் 5:4 சொல்கிறது, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று வீழ்ந்தீர்கள். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம நீதிமான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்ம இழந்து போகிறோமா? இன்னைக்கு அந்த கிருபை நமக்கு வேணும். நம்ம எச்சரிப்போடு இருக்கணும். ஆண்டவரே, நம்முடைய கிருபையின்றி நாங்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு நாங்கள் எச்சரிப்போடு இருக்கணும். கிருபையினால் மாத்திரம்தான் நீங்கள் எங்களை ரட்சித்தீங்க. எபேசியர் 2:5 சொல்கிறது, கிருபையினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையினால் மாத்திரம் கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கணும். நியாய பிரமாணத்தில் இல்லாமல் நாங்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு இந்த கிருபையை நாங்கள் உண்மையை உத்தமமாக உறுதியாக பற்றி கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். சவுல் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகருக்கு கர்த்தர் நல்ல ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமே தெரியாத ஒரு காரியத்தை தாயின் நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கறதுக்கு முன்பதாகவே, தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்து கிருபையை நமக்கு கொடுத்து நம்ம உயர்த்திருக்கிறார். ஆனா அந்த உயர்வை நாம் பற்றி கொண்டிருக்கிறோமா? அந்த உயர்வில் நம்ம நினைத்து நிற்கிறோமா? கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற கிருபையின் பாதையில நம்ம கரெக்டா நடந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. ஒருவேளை அப்படி நம்ம நடக்கவில்லை என்று சொன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பாவிக்கு நீர் எனக்கு பாராட்டின கிருபையே ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் நான் பதிந்து ஆண்டவரே நான் பிடித்து நடக்கணும். அதற்கு நீங்கள் எனக்கு செய் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஒரு பாடலரை சொல்லுகிறது, என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா, உன் கிருபை தந்தால் எனக்கு போதும். ஆண்டவரே, உங்கள் கிருபை மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவர், அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல உதவும். சவுல் தனக்கு முன் சென்றால் அந்த கிருபையை அவர் போக்கடித்து விட்டார். நாம் அப்படி இருக்காதபடிக்கு ஆண்டவரிடத்தில் உறுதியாய் நம்ம நடப்போம். நம்முடைய கிருபையை உண்மையாய் பற்றிக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சவுளை போல நாங்கள் கிருபை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் எங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலக்காதபடிக்கு ஆண்டவரே, இந்த கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நடக்க கிருபை செய்யுங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நீ கிருபை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க என்ன விஷயத்தில் அவங்களுடைய கிருபையை போக்கடிக்கிறார்களோ அந்தந்த விஷயத்தில் நீ அவர்களோடு பேசுங்கப்பா. அவர்களோடு நீர் பேசி உறவாடும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஆவியானவர், நீ அப்படி செய்கிறதற்காக கோடி ஸ்தோத்திரப்பா. மக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசு நின்ம நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.